பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உம் அழகான கண்கள் என்ற தலைப்பில் இறை வார்த்தையை இப்பொழுது நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உம் அழகான கண்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மிகவும் அழகானவை. இனிமைமிகு பாடல் 1:15 என்னே உம் அழகு, உம் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை என்கிறார் ஞானியார். திருவழிப்பாடு 1:14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் தீப்பிழம்பு போன்றவை என்கிறார் நற்செய்தியாளர் யோவான். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மிகவும் பிரகாசமான கண்கள். கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவருடைய கண்கள் அன்பும் அமைதியும் உள்ள கண்கள், பரிவும் பாசமும் நிறைந்த கண்கள், சாந்தமும் பொறுமையும் உள்ள கண்கள், இரக்கமும் கனிவும் வழிந்தோடும் கண்கள். இந்த அழகான கண்களை கொண்டு விண்ணிலிருந்து மானிடராகிய நம்மை உற்று நோக்குகின்றார் நம் ஆண்டவர். பிரைஸ் லார்ட். திருப்பாடல் 139:13-16 என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் உரு தந்தவர் நீரே, உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம், எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன என்று வியந்து பாடுகிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய அழகான கண்கள் நம் மீது பதிந்ததால்தான் நாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு அழகான குழந்தையாக பிறந்திருக்கிறோம். நமக்கு வாழ்நாள்களே இல்லாத காலத்திலேயே நமக்கு வாழ்நாள்களை நிர்ணயித்து வாழ்வின் புத்தகத்தில் அதை குறித்து வைத்துள்ளார் நம் ஆண்டவர். இவ்வுலகில் நாம் பிறந்தது முதல் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருடைய அழகான கண்கள் நம்மை பரிவுடனும் பாசத்துடனும் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றன. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய கடவுள் இறை வாக்கினர் எரேமியாவிடம், தாய் வயிற்றில் உன்னை உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்கின்றார். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பெற்றோருடைய முயற்சியினாலோ அல்லது நம்முடைய சொந்த திறமையினாலோ வல்லமையினாலோ அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுத்த கிருபையினால்தான், அவருடைய அளவற்ற அன்பினாலும் இரக்கத்தினாலும் தான் என்பதை நீங்கள் திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்மை ஒரு பறவையாகவோ விலங்காகவோ படைக்காமல் அவருடைய சாயலிலும் உருவிலும் படைத்து தமது உயிர் மூச்சை நமக்குள் ஊதி தம் அருமை மகனாக மகளாக எடுத்து நிறுத்தி தம்முடைய அழகான கண்களால் நம்மை உற்று நோக்கி மகிழ்கின்றார் நம் ஆண்டவர். பிரைஸ் லார்ட். ஒரு தோட்டக்காரன் தோட்டத்திற்குள் செல்லும்போது அங்கு பூத்திருக்கும் வண்ண வண்ண மலர்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றான். ஏதாவது ஒரு செடி பூக்காமல் இருப்பதை பார்த்தால் அவன் மிகுந்த வருத்தமடைவான். எல்லா செடிகளுக்கும் கொடுத்த நீரும் உரமும் உழைப்பும் தானே இந்த செடிக்கும் கொடுத்தேன், இது மட்டும் ஏன் பூக்கவில்லை என்று மனம் கலங்குகின்றான். அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் பூத்து குலுங்கி காய்த்து கனிதரும் மரமாக இருப்பதை தம் அழகான கண்களால் கண்டு மகிழ விரும்புகின்றார் நம்மை படைத்த நம் ஆண்டவர். நாம் பூக்காமலும் காய்க்காமலும் கனிதராமலும் இருப்பதை பார்த்து வருத்தம் அடைகிறார். அவருடைய அழகான கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் பூத்து காய்த்து கனிதரும் மரமாக இருக்கின்றீர்களா அல்லது கனிதராத மலட்டு மரமாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு வாழ்நாள்களே இல்லாத போது வாழ்நாள்களை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நீங்கள் கனிதராத மலட்டு மரமாக இருந்தால் உங்களை வெட்டி தீயில் அல்லவா எரிந்து விடுவார்? ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அழகான கண்களை உற்று நோக்குங்கள். வழிதவறி சென்றிருந்தால் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். பிரைஸ் லார்ட். தொடக்க நூல் 5:6 தொடக்க நூல் 6:5-6 மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களுடைய இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவருடைய உள்ளம் துயரமடைந்தது. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தபோது
எல்லாம் நன்றாக இருந்தது என்று கண்டார். ஆதாம் ஏவாளை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கூறி ஆசீர்வதித்தார். அப்படியாக பலுகி பெருகிய மக்கள் ஏராளம் பாவம் செய்து படைத்தவரை மனம் நோகச் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெருவெள்ளத்தால் அழித்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மிகவும் அழகாக படைத்து கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டுமென்று விரும்புகின்றார். தூய பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3:16 நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயம் என்கின்றார். ஆம், அவர் உங்களுக்குள் குடியிருக்க மிகவும் வாஞ்சையாயிருக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமான மக்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார். ப்ரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்கு சொந்தமானதை பாவம் செய்து அழித்து விடாதீர்கள். ப்ரைஸ் லார்ட். நற்செய்தியில் மரிய மதலினாளை பற்றி வாசிக்கிறோம். அவள் பாவத்தில் மூழ்கி கிடந்தாள். ஒரு நாள் இயேசு போதித்து கொண்டிருந்தபோது அவருடைய அழகான கண்களை மரிய மதலினாள் கண்டாள். மனம் மாறினாள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டாள். அவரை மிகவும் ஆழமாக அன்பு செய்தாள். அவள் அதன் பிறகு பாவம் செய்யவே இல்லை. ப்ரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் விட்டுவிட முடியாத பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றீர்களா? இனி எனக்கு வாழ்வே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லோராலும் கைவிடப்பட்டு விட்டேன், கடவுளும் என்னை கைவிட்டு விட்டார், இனி மரித்து போவதை விட வேறு வழியே இல்லை என்கிற நிலைமைக்கு கடந்து வந்து விட்டீர்களா? ஒரு நிமிடம் ஆண்டவருடைய அழகான கண்களை உற்று நோக்குங்கள். உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப நபர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் உயிர்கொல்லி நோயினாலோ விபத்தினாலோ இயற்கையின் சீற்றத்தினாலோ தீவிரவாத வெறி செயல்களினாலோ இழந்து மீளா துயரில் இருக்கின்றீர்களா? உங்கள் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகிய கண்களை உற்று நோக்குங்கள். உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதலும் அமைதியும் சூழ்நிலையை சமாளிக்க வல்லமையும் கிடைக்கும். ப்ரைஸ் லார்ட். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 20:15-16 வாசிக்க கேட்போம். யோவான் 20:15-16. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். இயேசு அவரை பார்த்து, ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எப்ரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். ப்ரைஸ் லார்ட். மரிய மதலினாள் இயேசுவை முழுமையாக அன்பு செய்தாள். இயேசு இறந்த பிறகும் அவரை தேடினாள். இயேசு அவளிடம் மரியா என்றார். மரியா திரும்பி அவருடைய அழகான கண்களை பார்த்தாள். இயேசு என்று கண்டுகொண்டாள். ப்ரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு உறுதியான அன்பும் நம்பிக்கையும் இருக்கிறது என்றால் அவரை உங்கள் கண்களால் கண்டுகொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ முடியும். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ முடியும். ப்ரைஸ் லார்ட். எனக்கு ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது. ஒரு பணக்கார வாலிபன் தன் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியின் மகள் மீது அன்பு வைத்து அவளை மணந்து கொள்ள விரும்பினான். அதற்கு அவனுடைய பெற்றோர் இசையவில்லை. அவனுக்கு அறிவுரை கூறும்படி அவனை என்னிடம் கொண்டு வந்தார்கள். நான் அவனிடம், உன் வேலைக்காரியின் மகளை மணந்து கொள்வது உன் அந்தஸ்துக்கு ஏற்றது அல்ல, அவளை மணந்து கொள்ள அவளிடம் என்ன விசேஷம் இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவன், அவளுடைய அழகான கண்கள் என்றான். அவளுடைய அழகான கண்கள் என்னை கவர்ந்தன. அவளுடைய படிப்போ அந்தஸ்தோ பட்டமோ பணமோ சொத்தோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, அவளுடைய அழகான கண்களே போதும் என்றான்.
ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெண்ணின் அழகான கண்களுக்காக தன் குடும்ப அந்தஸ்தையும் பெயரையும் புகழையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறான். அப்படியென்றால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழகான கண்களுக்காக வானத்திலிருந்து நம்மையே உற்று நோக்கி நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கும் அவருடைய அழகான கண்களுக்காக நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம், என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? பணத்தின் மீதும் ஆட்கள் மீதும் உங்கள் கண்களை பதித்திருக்கிறீர்கள் என்றால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் அழகிய கண்களை உற்று நோக்குங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த உலகம் தர முடியாத சாந்தி சமாதானத்தையும் நிலை வாழ்வையும் தர அவர் உங்களுக்காக காத்திருக்கின்றார். என் மகன், என் மகள் என்னை உற்று நோக்க மாட்டாளா என்று ஏங்குகின்றார். என்னை உற்று நோக்க மாட்டானா என ஏங்குகின்றார். நீ என் பார்வையில் விலையேறப்பெற்றவன், விலையேறப்பெற்றவள், மதிப்பு மிக்கவன், மதிப்பு மிக்கவள், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லாத நம்மை, யாரும் அறியாத நம்மை வேண்டுமென்று சொல்லி தம் காருணியத்தாலே உயர்த்தி வைத்தவர் நம் அன்பு நேசர். ஆமேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, துயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 5 பேய் பிடித்த ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். பேய் பிடித்த அந்த மனிதன் மிகவும் கொடூரமானவன். ஒருவராலும் அடக்க முடியாதவனாக கல்லறைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்தான். தன்னையே கற்களால் காயப்படுத்தி கொண்டான். அவனை கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்ததை வாசிக்க கேட்போம். துயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 5:6-8 திருவசனங்கள். அவன் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுளின் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினான். ஏனெனில் இயேசு அவனிடம், தீ ஆவியே, இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். ப்ரைஸ் லார்ட். பேய் பிடித்திருந்த மனிதன் இயேசுவின் அழகான கண்களை கண்டதும் அவர் இறைமகன் என்று அறிந்து கொண்டான். இயேசுவும் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனிடமிருந்த லேகியோன் என்ற தீ ஆவிகளை விரட்டினார். அவனும் சுயநினைவு பெற்று பூரண சுகமடைந்தான். இயேசுவின் அழகான கண்களை கண்டு சுகமடைந்த அந்த மனிதன் அவர் கூடவே இருக்க விரும்பினான். அவன் ஒரு நற்செய்தி பணியாளராகவே மாறிவிட்டான். இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மிகுந்த வல்லமையோடு பறைசாற்றி வந்தான். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, லேகியோன் என்றால் 6000 பேய்கள் என்று அர்த்தம். ஒரு மனிதனை 6000 பேய்கள் பிடித்து அலைகழித்தால் அவன் நிலைமை என்னவாயிருக்கும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு பேய் பிடித்தாலே தாங்க முடியாத வேதனை. அப்படி இருக்க 6000 பேய்கள் பிடித்திருந்த அந்த மனிதன் எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, உங்களை எத்தனை பேய்கள் பிடித்திருக்கிறது தெரியுமா? நிச்சயமாக என்னை பேய் பிடிக்கவில்லை என்பீர்கள். பாவம் செய்யும் எவனும் சாத்தானுக்கு அடிமை என்று வேதம் கூறுகிறது. அப்படியென்றால் உங்களுக்குள் கோபம், எரிச்சல், வெறுப்பு, பொறாமை, சண்டை சச்சரவு, மன்னியாமை, இவை போன்ற பாவங்கள் இல்லையா? நீங்கள் குடிக்கும் போதைப் பொருட்களுக்கும் சினிமா சீரியல்களுக்கும் ப்ளூ மூவி போன்ற அசுத்த படங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடப்பதில்லையா? விபச்சாரம், ஒருபால் புணர்ச்சி, பேராசை, வேசித்தனங்கள், பழிப்புரை, செருக்கு, திருடு, கொலை, கொள்ளை, மதிகேடு, இவை போன்ற பாவங்கள் உங்களுக்குள் குடியிருக்கவில்லையா? இப்படிப்பட்ட பேய்கள் உங்களிடம் உள்ளனவா என்று சோதித்து பாருங்கள். அவற்றிலிருந்து விடுதலை பெற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகான கண்களை உற்று நோக்குங்கள். அந்த கண்களிலிருந்து வரும் ஒளி அசுத்த பிசாசுகளை விரட்டி அடித்துவிடும். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த கண்களை எப்படி பார்ப்பது என்று கேட்பீர்கள். இறை வார்த்தையை உற்று நோக்குங்கள். இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவே, வார்த்தை மனு உருவாக்கி நம்மிடையே குடிக்கொண்டார். இறை வார்த்தையை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அவருடைய அழகான கண்களையே உற்று நோக்குகிறீர்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானியுங்கள்.
அவரை காட்சியில் காணும் பாக்கியம் பெறுவீர்கள். இறைவார்த்தை உங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் காலடிகளுக்கு தீபமாகவும் இருக்கிறது. ப்ரைஸ் லார்ட். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகின்றது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீதூக்கி பார்க்கின்றது. ப்ரைஸ் லார்ட். இவ்வளவு வல்லமை உள்ள இறைவார்த்தையை படியுங்கள். படிக்க படிக்க உங்களுக்கு காட்சி வரம் கிடைக்கும். உங்கள் அகக்கண்கள் திறக்கப்பட ஆண்டவரின் அழகான கண்களை காண்பீர்கள். ஆமென். ப்ரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்ட காரணத்தாலே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நாம் இன்று வரை உயிரோடு இருக்கிறோம். இது அவருடைய சுத்த கிருபை. பத்திமேயு குருடனுக்கு பார்வை கொடுத்த நம் ஆண்டவர், இறந்து போன நயீம் பட்டணத்து விதவியின் மகனுக்கு உயிர் கொடுத்த நம் ஆண்டவர் உங்களுக்கு அகப்பார்வையையும் புது ஜீவனையும் கொடுத்திருக்கின்றார். ப்ரைஸ் லார்ட். கருமுலையில் நம்மை கண்ட ஆண்டவரின் கண்கள், சிறு வயதில் நம்மை கண்ட ஆண்டவரின் கண்கள், வாலிப வயதில் நம்மை கண்ட நம் ஆண்டவரின் கண்கள் தலைநரைக்கும் வரை நம்மை கண்டுகொண்டே இருக்கும். நம் ஆண்டவரின் அழகான கண்கள் உங்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கின்றன. எஞ்சியுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று வல்லமையோடு பறைசாற்றுங்கள். இறுதி வரை அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்து கொள்ளுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் எங்களோடு திருவசனம் மூலம் பேசியுள்ளீர். கொடான கோடி நன்றி ராஜா. இறைமகனே, இரக்கமும் கனிவும் நிறைந்த கண்களை உடையவரே, கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளிபடத்தும் கண்களால் எங்களை காண்கின்றீர். உமது கண்களுக்கு வெளியேறப்பட்டவர்களாக எங்களை எடுத்து நிறுத்தியுள்ளீர். கொடான கோடி நன்றி ராஜா. காருணித்தால் எங்களை கவர்ந்து இழுத்து கொண்டீர். இந்த மாபெரும் அன்புக்கு நன்றி சுவாமி. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது அழகான கண்களையே உற்று நோக்கி தரிசித்து நீர் காட்டும் பாதையில் நடக்க வரம் தாரும். சகல துதி கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.